உலகெங்கும் வீற்றிருக்கும் குரு கணபதி சேனல் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 19/12/2022 சுபகிருது வருடம், மார்கழி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை, தேய்பிறை. இன்றைய திதி ஏகாதசி திதி. 2:33 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் 10:30 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சுவாதி. இன்றைய யோகம் பிரபலாரிஷ்ட யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில 6:15 முதல் 7:15 வரை இருக்கு, மாலையில 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் காலையில 7:30 முதல் 9:00 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலையில 10:30 முதல் 12:00 வரை இருக்கு. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் பெயர். இன்றைய புது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்றைய பொது பலன்கள் மேஷம். இந்த மேஷ ராசிக்காரருக்கு இன்றைய நாள் விரும்பி பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். சகோதர வங்கிகளின் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாள் வழக்கு விஷயங்கள் சாதகமாக தீர்ப்பு வரும். நெடுநாட்களாக பார்க்க நினைத்தவர் ஒருவர் உங்களை தேடி வருவார். குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுவோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வேற்று மதத்தவர் உதவார். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கடகம். இந்த கடக ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். பெரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும். வெளியூரில் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரரின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசால ஆதாயம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவி இருந்து மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அழகும் இளமையும் கூடும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்குள்ள சந்திரன் இருப்பதால் சில காரியங்களை போராடி முடிப்பீர்கள். குடும்பத்தில் சலசலப்புகள் வரும். உங்களை பற்றி சிலர் அவதூறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீங்க. வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் வரும். எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களை கூட பலமுறை போராடி முடிப்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பழைய கடனின் ஒரு பகுதியை பரிசல் செய்வீங்க. வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஈர்ப்பீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. குடும்பத்தாரின் ஆதரவு எதிர்பார்க்கின்ற தொகை கைகூரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை மதிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் திருப்பம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களின் கடந்த 2 நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் யாவும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். எதிர்மறை சிந்தனைகள் பிறக்கும். வயது வராதென்றிருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மனநிறைவு கிட்டும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராசம் இருப்பதனால நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.